வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்ம இடையில என்ன பார்க்க போறோம்னா வச்சிங்களா, ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ தான். அந்த கம்பாரிசன் ரிவ்யூ எந்த ரெண்டு பைக்குன்னு கேட்டீங்கன்னா வச்சிங்களா, நம்ம ஹோண்டா ஷைனிக்கும் ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் பிளஸுக்குமான ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த கம்பாரிசன் ரிவ்யூல இந்த ரெண்டு பைக்கில் எது பெஸ்ட், இதுல எது நல்ல ஃபீச்சர்ஸ், அதுல எது நல்ல ஃபீச்சர்ஸ், அதுக்கடுத்து இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதுல என்ன பிரச்சனை இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். பார்த்து முன்னாடி சின்ன ஒரு கோஷன் உங்களுக்கு தெரியும், அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவிங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ள போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இரு, இன்னமும் மறந்து போடா கடிச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் வண்டியோட டிசைன். வண்டியோட டிசைனை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுன்னா, நம்ம ஹோண்டா ஷைனும் சரி ஹீரோவோட ஸ்ப்ளெண்டரும் சரி ரெண்டுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு சிட்டி கிலோமீட்டர் பைக்ஸ். அதுவும் குறிப்பாக நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியும் அவசியம் இல்லை, நிச்சயமாக அந்த பைக்கை பார்க்காத ஆளே இருக்க மாட்டேங்க. அப்படின்னும் போது கண்ணாடி கேண்டா விளம்பரம்ன்ற மாதிரி அந்த வண்டிக்கு நான் ஒரு இன்ட்ரடக்ஷனே கொடுக்க தேவையில்ல, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வண்டி. அதுக்கடுத்து நம்ம ஹோண்டா ஷைனுமே அதுவுமே ஒரு ஊர் பேர் தெரியாத பைக்லாம் இல்லை, அதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வண்டி தான். இதுவுமே ஒரு திட்டத்திட்ட ஒரு 15 வருஷமாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த ரெண்டு வண்டியிலோட டிசைனுமே உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்ச ஒரு டிசைனாக தான் இருக்கும். அதுக்கடுத்து இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டியோட லுக்ஸ் பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வச்சிங்கன்னா, நிச்சயமாகவே நம்ம ஹோண்டாவோட SP125 லுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வச்சிங்கன்னா அது கொஞ்சம் எலகண்ட்டாக வச்சிங்கன்னா, நம்ம ஹோண்டா ஸ்ப்ளெண்டர்னு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா அதோட டிசைன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக க்ளீனாக அப்படியே ரொம்ப டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஷைனு பார்த்தோம்னா அது பரவாயில்ல, கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்டினஸ் கலந்த மாதிரி ஒரு சிட்டி கிலோமீட்டராக இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாகவே லுக்ஸ் விஷயத்தில் நம்ம ஷைனு தான்ப்பா பெட்டர். சரி ஓகே, அதுக்கடுத்த விஷயம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ். வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷன் பண்ணும்போது நிச்சயமாக நாங்கள் பாயிண்ட் எடுக்கிறது நம்ம ஹோண்டாவோட ஷைனாக தாங்க இருக்கும். ஏன்னா அந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் பில்ட் குவாலிட்டி டாப் நாச்சா. உங்களுக்கு எந்த இடத்துலையும் அன்னியவனான கேப்ஸும் தெரியாது, எல்லா ஒயருமே எப்படி எப்படி போனோம் அந்த அளவுக்கு இன்டர்கிரேட்டராக கரெக்டாக போயிட்டே இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும், ஒரு மாதிரி சலசலத்து போகாது வண்டி, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அந்த வண்டியோட குவாலிட்டி. பட் நம்ம ஸ்ப்ளெண்டர் அதுவுமே பரவாயில்ல தான், பட் கம்பேரிட்டிவ் நம்ம ஷைனு ஷைனு ரொம்ப பெஸ்ட்டு. சரி ஓகே, அதுக்கடுத்து கம்ஃபர்டபுள் வைஸ் பார்ப்போம். கம்ஃபர்டபுள் வைஸ்ன்னு பார்த்தோன்னா வச்சுன்னா நம்ம ஷைனே பார்த்துருவோம். ஷைனை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் டெலஸ்கோப்பிக்கு பின்னாடி டூன் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துறாங்க. இந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, பட் ஆனால் மொதல் சாஃப்டாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த சாஃப்ட் சஸ்பென்ஷன் ரோட்டில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் கொடுத்துச்சு. பட் இன்னும் ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் ஹேண்ட்லிங் வீக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷனை ஹார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் வண்டியோட ஹேண்டிலிங் வெல்லு. பட் ஆனால் சஸ்பென்ஷன் லைட்டாக ரொம்ப லைட்டாக ஸ்டிஃப் தான், அதுவும் குறிப்பாக இப்போ வந்துருக்க அந்த BS6 வேரியண்ட்டில் தான். அதனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இதையும் மனசில் வைங்க. கம்ஃபர்டபுள் விஷயத்தில் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப் தான். அதுக்கடுத்து சீட்டிங். சீட்டிங்கை பொறுத்தளவுக்கு சரி ஓகே, சஸ்பென்ஷன் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அப்போ சீட்டிங் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா சீட்டிங்குமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. நீங்கள் மேபி எதாவது குஷன் அதை மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஆனால் இது ஓவராலாக கம்ஃபர்டபுள் விஷயத்தில் கொஞ்சம் ஹோண்டாவோட SP125 கொஞ்சம் கம்மியாக தான் பாருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஸ்ப்ளெண்டர் பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம ஸ்ப்ளெண்டர்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன் அதில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் சும்மா சொல்லாட அது நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அந்த வண்டியோட ஹேண்டிலிங்குமே அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக வச்சிருக்கு. அதுக்கடுத்து அந்த பின்னாடி கொடுத்துருக்க அந்த சஸ்பென்ஷன் அது கொஞ்சம் போர் தான். ஆமாம், பேக் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. பட் ஆனால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இந்த சீட்டிங் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்கன்னும் போது கம்ஃபர்டபுள் விஷயத்தில் ஓவராலாக பார்க்கும்போது நிச்சயமே நம்ம ஸ்ப்ளெண்டர் தாங்க பெஸ்ட்டு. சரி ஓகே, இப்போ கம்ஃபர்ட்டுமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த லைட்டிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். லைட்டிங்கை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேர்த்துலேயும் பெரிய போட்டிலாம் இல்லை, ஏன்னா ரெண்டு வண்டியிலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஹாலஜன் செட்டப் தான். எல்இடிக்கு இந்த வண்டியில் இடமே இல்லை. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் நம்ம ஹோண்டா SP125 அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே ஒரு மொக்கையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஏதாவது இந்த SP125 கொடுத்த மாதிரி கொஞ்சம் அப்கிரேட்ஸ் அப்படி இப்படின்னு கொடுத்து கொஞ்சம் டிஜிட்டலில் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் என்ன, அவங்க அந்த கிளாசிக்னஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால அப்படியே வச்சுருக்காங்க. அது இன்னும் இப்போ ஆக மொத்தத்தில் ஃபீச்சர் விஷயத்தில் நம்ம ஹோண்டா ஷைன் கொஞ்சம் அவுடேட்டட் தான். ஃபீச்சர்ஸ்லாம் அப்படியே பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரில நம்ம ஷைனு சாரி அதுக்கடுத்து ஸ்ப்ளெண்டர்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன் இதுலையுமே நம்மளுக்கு ஒரு நார்மலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் தான். பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னா இதில் உங்களுக்கு எக்ஸ்டெக் வேரியன்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்டெக் வேரியன்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடும். அதில் உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் அல்லாமல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதை மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்குறதுனால ஃபீச்சர் விஷயத்தில் நம்ம நிச்சயமாக ஸ்ப்ளெண்டர் தான் பெஸ்ட்டு. சரி ஓகே, ஃபீச்சர் செக்மெண்ட்டும் முடிச்சாச்சு, ஓவராலாக நம்ம டிசைன் செக்மெண்ட்டே முடிச்சாச்சு. இந்த டிசைன் செக்மெண்ட்டில் என்னோட வின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலி இந்த ஷைன் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் அதோட டிசைன் நிச்சயமாக நம்ம ஸ்ப்ளெண்டரை கம்பேர் பண்ணும்போது அதில் நல்ல ஒரு டிசைன் இருக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து இதுக்கிட்ட ஃபீச்சர்ஸ்
ரைடிங் கம்ஃபர்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைனாலுமே இதோட பில் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வேற லெவலில் இருக்கிறதுனால நிச்சயமாக டிசைன் செக்மெண்ட்டில் என்னோட வின்னர் ஹோண்டாவோட ஷைன் தான். சரி ஓகே, இப்போ நம்ம இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோ ஸ்பிளண்டரையே பார்க்குறோமா. ஹீரோ ஸ்பிளண்டர்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100cc இன்ஜின், அக்யூரேட்டாக சொல்லலாம் 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் தாங்க நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினால் நம்மளுக்கு ஒரு 4-speed கியர் பாக்ஸ் வெட் மல்டிபிளட்ஸ் கிளச்சுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினால் 17.91 bhp ஆஃப் பவர்ஸும் 8.5 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு புறமாறு வச்சு வண்டியில் டாப் ஸ்பீடே ஒரு 87 km/h வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க, பட் நிச்சயமாக அதுக்கு மேலேயே போகுது. பட் ஆனால் இந்த வண்டியில் டாப் ஸ்பீட்லாம் விஷயமே இல்லை, இந்த வண்டியோட பவர் லோ அண்ட் மிட் ஏரியாவில் நல்லா இருக்கு. அதனால் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஹெவி லோட் கேரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த வண்டியெல்லாம் அசால்ட்டாகவே பண்ண முடியுது. அது இல்லாமல் இந்த வண்டியோட ஹேண்டிலிங், ஆமாங்க, இந்த வண்டியோட வெயிட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் டோட்டலே ஒரு 112 kg கிட்ட தான் வருதுன்றதுனால நம்ம சிட்டிக்குள்ளே ரொம்பவே ஈஸியாக ஃபிளிக் பண்ணி ஓடிட முடியும். ஏன் நிச்சயமாக ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால் வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு புல்லெட்டு இல்லை அதை மாதிரி ஹெவியான பைக்ஸ் ஏதாவது ஓட்டிகிட்டு இருந்து அதுக்கடுத்து நீங்கள் இந்த ஹோண்டாவோட ஸ்பிளண்டர் ஓட்டினீங்கன்னா என்னடா இது இவ்வளோ வெயிட்டு கம்மியாக இருக்குது இவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதனால் ஹேண்டிலிங் விஷயத்தில் ரொம்ப 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 ஈஸியான ஒரு பைக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்பிளண்டர் அதை நிச்சயமாக ஓகேங்க. அதுக்கடுத்து வண்டியோட மைலேஜ், வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு கம்பெனியில் ஒரு 60 km/h வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நிச்சயமாகவே நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் எக்கனாமிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கும் போது இந்த மைலேஜ் தரும். இந்த இன்ஜினோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா இதோட சர்வீஸ் அவைபிலிட்டி. ஆமாங்க, நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு இடத்துல போயிட்டு இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தேடினாலும் நிச்சயமாக கிடைக்கும். அதெல்லாம் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸுமே ரொம்ப 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 கம்மி தான். நீங்கள் ஒரு பார்ட்டை போட்டு அதை பற்றி மறந்துட வேண்டியது, அது மாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ இன்ஜின்லாம் வேலை வைக்கிற மாதிரி. அதுக்குன்னு ஒரு தாட்டி இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு அப்படியே மறந்துடாதீங்க, அதை கரெக்டாக சேஞ்ச் பண்ணும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு லோ அண்ட் மிட் ஏரியாவில் நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்குது. மைலேஜுமே 60 km/h நிச்சயமே நல்ல ஒரு மைலேஜ் தான். மொத்தத்தில் ஒரு சூப்பரான இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கடுத்து இந்த வண்டியோட பிரேக்ஸை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் நம்மளுக்கு அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே அந்த ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. டிஸ்க்கு இது வரைக்கும் நான் அந்த வண்டியில் பார்த்ததே இல்லை, ஒரு சில பேர் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரி ஓகே, அந்த ட்ரம் பிரேக்ஸை பற்றி சொன்னா வச்சுக்கலாம் இந்த வண்டியோட வெயிட் கம்மின்றதுனால ஓரளவுக்கு போதுமா அதுவே நிறுத்திது. பட் ஆனால் பின்னாடி பிரேக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது ஒரு விஷயம். அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் பிரேக்கிங்கில் ஒரு 5 stars அதில் நான் உங்கள் இதில் வந்து ஒரு 3 stars வரைக்கும் கொடுப்பேன். 3 stars ஒரு போதுமான லெவலான பிரேக்கிங் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி. சரி ஓகே, இப்போ நம்ம ஹோண்டா ஷைனோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்போம். சரி ஓகே, நம்ம ஹோண்டா ஷைன்லன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் அதில் நம்மளுக்கு ஒரு 125cc இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. நம்ம ஸ்பிளண்டரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 25cc கிட்ட இதில் நம்மளுக்கு கோர் கெப்பாசிட்டி அதிகமாகவே இருக்குது. சரி ஓகேங்க, இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நம்மளுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸு, அதில் நம்மளுக்கு வெறுமே ஒரு 4-speed கியர் பாக்ஸ், அது இல்லாமல் ஒரு 100cc இன்ஜின், இது ஒரு 125cc ஒரு 5-speed கியர் பாக்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த இன்ஜினால் 10.59 bhp பவர்ஸையும் 11 Nm ஆஃப் டார்க் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நமக்கு புறமா வச்சு வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 102 km/h வரைக்கும் சொல்கிறாங்க, பட் 110 வரைக்கும் போகுது. ஏன்னா வச்சுக்கலாம் இந்த வண்டியிலையும் டாப் ஸ்பீட்லாம் பெரிய விஷயம், ஏன்னா உங்களுக்கு ஹையர் ஆர்பிஎம்ஸில் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் நிச்சயமாகவே நம்ம ஷைனு நம்ம ஸ்பிளண்டரை விட பெட்டராக இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தவரைக்கும் ஒரு 55 km/h வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் டீசெண்டாக ஓட்டிங்கன்னா இதுவுமே இந்த ஒரு 55 ரேஞ்சு கிட்ட தரும். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்பிளண்டரை கம்பேர் பண்ணால் வந்து ஒரு 5 km/h கிட்ட தானே கம்மி. இது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் இருந்தாலும் 5 km/h மைலேஜ் செக்மெண்ட்டில் அவங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருவோம்ப்பா. ஓவராலாக இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்ஜின் செக்மெண்ட்டில் ஹோண்டாவோட ஷைன் தான் பெட்டரு. அதுக்கடுத்து பிரேக்ஸ், பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ட்ரம் வேரியண்ட் எடுத்திங்கன்னா ஃப்ரண்டில் 130, பேக்கில் 130. இந்த பிரேக்கிங் செட்டப் இதுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷைன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு டிஸ்க் வேரியண்ட் எடுக்கிறதே நல்லது. ட்ரம் வேரியண்ட் வந்து எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. அது இல்லாமல் இந்த வண்டியோட வெயிட்டுமே அதிகம், ஒரு 114 kg கிட்ட வருது. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 kg கிட்ட தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் தூக்கும்போது இந்த வண்டியில் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாகவே ஃபீல் பண்ண முடியுது, அதுதான் எப்படின்னு தெரியல. சரி ஓகே, ஓவராலாக இந்த ரெண்டு வண்டியை பற்றி எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சாச்சு. இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸ் படின்னு பார்க்கும்போது நிச்சயமாகவே நம்ம ஹோண்டா ஷைன் நிறைய விஷயத்தில் நம்ம ஸ்பிளண்டரோடைய பெட்டராக இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இப்போ ப்ரைசிங் செக்மெண்ட்டில் எப்படி ஆக போகுதுன்னு பாருங்களேன். நம்ம ஹோண்டா ஷைனோட ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் பேஸ் வேரியண்ட்டு 95,000 ஸ்டார்டிங், டாப் வேரியண்ட்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் ஒரு 1,01,000 வரைக்கும் வரும். இந்த ப்ரைஸுக்கு இது நிச்சயமாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். பட் ஆனால் என்ன, இந்த ப்ரைஸ் வந்து இந்த 125cc அதுவும் இந்த சிட்டி கமிட்டர் காம்படிஷனில் கொஞ்சம் ஹைக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஹீரோட ஸ்பிளண்டர்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் அதில் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 86,000 இருக்குது, டாப் வேண்டு 88,000 கிட்ட போகுது. அதுக்கடுத்து இதில் எக்ஸ்டெக் வேரியண்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் ஒரு 89,000 கிட்ட வருது. ஆக முதல்ல நீங்கள் ஒரு 89,000 போட்டாலே இந்த வண்டியில் ஒரு டாப் லோடரான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு வண்டி எடுத்துடலாம்.
அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் தான் சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம இப்படியே முடிச்சுப்போம். இந்த ரெண்டு பைக்கில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி நான் இதை சொல்லியிருந்தா மன்னிச்சிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ லேட்டர்.